Hi everybody, this is Everest Masala Varangum Anjarai Petti, it's me Surya. திருச்சிராப்பள்ளி எபிசோட்ல இருக்கோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருச்சியில ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திருச்சிராப்பள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இங்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், மற்ற மக்களுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திருச்சிராப்பள்ளி இதனுடைய விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திரு சிராய் பள்ளி அப்படிங்கிறது தான் திருச்சிராப்பள்ளி. திரு சிராய் பள்ளி அப்படின்னா என்ன, பெரிய சிராய்னா பாறைகள், பெரிய பாறைகள் பள்ளி கொண்டுள்ள இடம் தான் திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சிராப்பள்ளியினுடைய பெயர் விளக்கம் பெரிய பாறைகள் பள்ளி கொண்டுள்ள இடம். திருச்சிராப்பள்ளி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே மிகவும் வரலாற்று புகழ்மிக்க ஊர். பாண்டிய மன்னர்கள், பல்லவர்கள், நாயக்க மன்னர்கள், விஜயநகர பேரரசர்கள் என அனைவராலும் ஆளப்பட்ட ஊர் திருச்சிராப்பள்ளி. திருச்சியினுடைய மற்றொரு அடையாளம் இந்த மலைக்கோட்டை. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலேயே உச்சி பிள்ளையார் கோயிலும் இந்த சிவன் கோயிலும் கட்டப்பட்டது கூடுதல் சிறப்பம்சம். உலகிலேயே மிக பழமையான பாறைனும் 3800 மில்லியன் ஆண்டுகள் இந்த மலைக்கோட்டைக்கு வயசாகுதுங்கிறது கூடுதல் தகவல். திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை தாளாட்டி கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு தாய் இந்த காவிரி தாய். அகண்ட காவிரியை ரசிக்கிறதுக்காகவும் ஸ்ரீரங்கம் மற்றும் திருச்சியை இணைக்கக்கூடிய மற்றும் ஒரு நண்பன் தான் இந்த காவிரி பாலம். ஓகே வியூவர்ஸ், இந்த அழகான இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குக்கிங் போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ரம்மியமான இயற்கை காட்சிகள், இதோட மட்டும் இல்லாமல் திருச்சியினுடைய பிரம்மாண்டங்கள், இதோட இன்னைக்கு குக்கிங்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிகழ்ச்சிக்கு போக நீங்கள் தயாராக இருக்கீங்களா? நானும் தயாரா இருக்கேன், வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். யூஎஸ் எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பட்டியல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் நம் நாட்டு சமையல். இதுல குக் பண்றதுக்காக அம்மா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மா, வணக்கம். 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 தேர்தல் நிக்க போறீங்களா? செம்மையா இருக்கு. வணக்கம் சொல்றது. உங்க பெயர்மா? லிங்கம்மாள். லிங்கம்மாள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான் நீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான குக்கிங் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு ஸ்டவ்வே இல்லாம சமைக்க போறோம் இல்லையா? ஹெல்த் ஹெல்த்துக்கு நல்லது. நல்லது. அப்போ பச்சையா சாப்பிட்டாலும் நல்லது இல்லைங்களா? அரிசி கூட அப்படிதான் சாப்பிடணுமா? இல்ல இல்ல. ஓகே ஓகே, சூப்பரா. ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். நீங்க என்னென்ன சமைக்க போறோம்? அதுவும் ஸ்டவ் இல்ல. பாக்குற வியூவர் மாதிரியே நானும் ஷாக் ஆனேன் ஆக்சுவலா. ஸ்டவ் இல்லாம சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்க போறோமா? நீங்க அத்தோ செய்ய போறோம். அத்தோ செய்ய போறோம். ஓகே. அத்தோ அப்படிங்கிறது பர்மியன் ஃபுட் இல்லையா? பர்மியன் ஃபுட் இங்க விரும்புறாங்க. அத செய்ய நம்ம அது நம்ம நாட்டு ஸ்டைல்ல நாம என்ன செய்ய போறோமோ அது நம்ம நாட்டு ஸ்டைல்ல பார்க்க போறோம். அத்தோ செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துருங்க. உப்பு, பொட்டுக்கடல மாவு, கேரட், லெமன் ஜூஸ், வறுத்த மோர் மிளகாய், முட்டைக்கோஸ், பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம். தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்தாச்சு. ஸோ இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யலாங்கிற ப்ராசஸ் கொஞ்சம் வியூஸ்க்காக சொல்லுங்க. அத்தை செய்யறது பொட்டுக்கல்ல. பொட்டுக்கல்ல. எலுமிச்சம் பழம் சாறு, வெங்காயம், மோர் மிளகாய் வறுத்தது, சரிம்மா, வறுத்த பூண்டு, எண்ணெயில் ஆயிலில் வறுத்த பூண்டு, கோஸ், கேரட் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம்? போட்டு எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணும். கலந்து பவுலில் பவுலில் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்துச்சு கலந்துட்டோன்னு அத்தை முடிஞ்சிருமா? நல்லா கிளறி கிளறி என்ன மாதிரி யாராவது ஒண்ணு தெரியாத பசங்க வந்தாங்கன்னா அவனை கொடுத்து சாப்பிட சொல்லுவீங்க. ஆனா முயலாமா பச்சையா சாப்பிடறதுக்கு? சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நம்ம ஊர்ல சென்னையில அத்தோ அப்படின்னு சொல்லிட்டு பர்மியன் ஃபுட் கிடைக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நூடுல்ஸ்லாம் இருக்கும். நாம இதுல அதெல்லாம் போட மாட்டோமா? இல்ல, நூடுல்ஸ் இல்ல. நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடற மாதிரி அதை போடுவீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ முதல் நமக்கு என்ன தேவைமா? ஃபர்ஸ்ட் ஆனியன். ஆனியன் தேவை. ஆனியன் எவ்வளோ பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கீங்க? வெங்காயம் ஒரு 5. 5. இப்போ தூய தமிழில் தான் பேசுவீங்க எப்போ இல்லையா? உங்களுடைய சொந்த ஊர் எதுமா? திருநெல்வேலி. திருநெல்வேலியில் வெங்காயத்துக்கு என்ன சொல்றீங்க? வெங்காயத்துக்கு வெங்காயம் தான் சொல்லுவோம். இல்லையா, உள்ளின்னு சொல்லுவாங்க. உள்ளின்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு குழப்பமாக்கிட்டு விட்டுருவோம்ல.
வறுத்த மோர் மிளகாய். நெக்ஸ்ட் வந்து மோர் மிளகாய். மோர் மிளகாய் என்ன பண்ணிருக்கீங்கம்மா? பிரவுனா இருக்கே. ஆயில்ல வறுத்து கொண்டு வந்திருக்கேன். ஆயில்ல வறுத்து பொடி பண்ணிருக்கீங்க. பொடி பண்ணிருக்கேன். பொடி பண்ணிருக்கீங்க. எத்தனை மோர் மிளகாய் போட்டுருக்கீங்க? ஒரு 10 மோர் மிளகாய். 10 மிளகாய் இருக்குமா அது? ஓ, இது அப்படியே போடலாமா? ம், போடலாம். ஆயில்ல ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ண மோர் மிளகாயையும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன வேணும்மா? கேரட். 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 இல்ல ஒரே ஒரு கேரட் தான் போடுறீங்க போட்டுருக்கே. ஒரு கேரட். ஓகே. ஸோ நம்ம 200 கிராம் முட்டைக்கோஸ்க்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம வீட்டில் அதிகமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இல்லையம்மா கரெக்டாக? ஆமாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்மா பொட்டுக்கடல மாவு. ஆ ஓகே. அதில் எவ்வளோ அரைச்சி வச்சுருக்கீங்க? 100 கிராம். 100 கிராம். ஓகே. இது என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் மல்லி இலை. மல்லி இப்பயே போடுறோமா? ஆ, போட்டுறலாம். ஓகே. சோ இது நல்லா mix பண்ணனும். ஆ, mix பண்ணனும். தண்ணில வேணும் வேணாம். தண்ணி தேவை இல்லை. தேவை இல்லை. தேவை இல்லை. நல்லா mix பண்ணியாச்சு இல்லையா? நல்லா mix பண்ணியாச்சு. mix பண்ணியாச்சு. mix பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ salt ஆட் பண்ணனும். salt. ம். ஓகே. இப்போ salt உம் போட்டாச்சு இல்லீங்களாம்மா? போட்டாச்சு. இப்போ அடுத்துங்க இப்போ oil ல வர்த்த பூண்டை ஆட் பண்ணனும். இல்ல இதுல ஆட் பண்ணனும். ஆட் பண்ணனும். ஓகே. நம்ம சும்மா எவ்வளோ பூண்டு போட்டிருப்போம் இதில்? ஒரு எத்தனை நீங்கள் சொல்லுவீங்களா? 10 பல், 20 பல்னு சொல்லுவீங்களே? 10 பல் பூண்டு. 10 பல் பூண்டு இதில் போட்டிருக்கோம். இதில் ஆயிலும் இருக்குது. ஆமாம். நல்லெண்ணெயில் வந்து அதை ஃப்ரை பண்ணி நல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலையும் பண்ணலாம். வறுக்கலாம். சரி, இப்போ இதை இந்த ஆயிலோட சேர்த்து அதில் போட்டுருணும். சேர்த்து போட்டுருவோம். ஓகே. பூண்டை இப்போ போட்டு ஆயிலோட வறுத்த பூண்டை போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணி அப்படியே கிளறி நம்ம நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஆயில் தான் இதில் வந்து இது மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதான் நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும். இப்போ ஆயில் பூண்டு வறுத்தது நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லெமன் ஜூஸை ஆட் பண்ணி அதை கிளறி விடணும். சரிங்க. இதில் ஒரு 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 லெமன் ஜூஸ் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? ஒரு லெமன் ஜூஸ். ஓகே. பாதி போதுங்களா? சோ நம்ம இதையும் நல்லா mix பண்ணிட்டோம் அப்படினா நம்ம அத்தை ரெடி ஆயிடும் இல்லையா? ஆமா, நல்லா mix பண்ணி கிளறி சோப் போடணும். சோப் பண்ணா அத்தை ரெடி ஆயிடும். ஒரு ஒரு நல்ல கலர் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா, அம்மா வந்து என்னென்ன டிஷ்லாம் வந்து இன்னும் சிறப்பா செய்வாங்க, இது வரைக்கும் அவங்க என்னென்ன டிஷ் செஞ்சு வீல் நிறைய பாராட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு வருஷம் அனுபவத்துல இது வரைக்கும் என்னென்ன ஃபுட்லாம் புதுசு புதுசா நீங்க செஞ்சிருக்கீங்க? கருப்பு கவுனி அரிசி வாங்கி கருப்பு கவுனி அரிசி வாங்கி நைட்டே ஊற வச்சுட்டு கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சிடுவோம். சரிங்க. வச்சுட்டு காலையில் அதை வடிகட்டி இட்லி கோப்பரையில் போட்டு வேக வைத்து தேங்காய் துருவல் பண்ணி சரிங்க சக்கரை இது பண்ணி ஆட் பண்ணி அது ஒரு ஃபுட்டா. அது ஒரு ஃபுட்டா. அது கருப்பு கவுனி அரிசினா என்ன, எப்படி இருக்கும் அது? ஆக்சுவலா கருப்பாவே இருக்கும். அரிசியா கருப்பா இருக்கும்? கருப்பா இருக்கும். அது வந்து இடுப்பு வலி சத்தான உணவு, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உகந்த உணவு, நல்ல உகந்த உணவு. ஓகே. இதே மாதிரி வேற என்ன ஸ்பெஷலா செய்வீங்க? சிக்கன் வாங்கி ஒரு கிலோ சிக்கன், ஓகேங்க, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி கசகசா சோம்பு கசகசா சோம்பு ஜீரகம் மிளகா வத்தல் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு எல்லாம் அரைத்து அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ட்ரையாக அதை ட்ரை பண்ணிடுவோம். ட்ரை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். குக் பண்ணணும். இந்த அத்தோங்கிறது பர்மியன் ஃபுட்டு. இது உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க?
எங்க அம்மா பர்மால இருந்தவங்க. அப்படிங்களா? அவங்க வந்து இந்தியாக்கு வந்து நாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ பர்மியன் லாங்குவேஜ்லாம் தெரியுமா உங்களுக்கு? லாங்குவேஜ் நான் இந்தியால வந்து பிறந்தது. நீங்க இந்தியால பிறந்தீங்க. பட் அம்மா அப்பா பர்மா. பர்மா. ஆனா அம்மா சொல்லி தரல உங்களுக்கு பர்மீஸ் லாங்குவேஜ் சொல்லி தரல. நீங்க இந்தியால பிறந்ததனால நம்ம மதர் டங்க் வந்து இங்க தமிழ்நாடு அப்படினா தாய்மொழி தமிழ். தாய்மொழி தாய்மொழி தமிழ். இருந்தால உங்களுடைய ஆர்ஜின் பர்மீஸ் அப்படிங்கும்போது அத கத்துக்கலையே அப்படிங்கற ஃபீல்லாம் எதுவும் இல்லையா இது வரைக்கும்? ஃபீல் இருந்தது கத்துக்க முடியல. ஆமா சூப்பர்ங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. அத்தோட ஒரு அழகான ஃபுட் எங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கீங்க. இந்த டிஷ் வந்து உங்க வீட்டுல யார் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க? எங்க வீட்டுல வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்காரர் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? எங்க வீட்டுக்காரர் பேர் சேகர். சேகர் அவர். சேகர். ஓகே. குழந்தைங்க பேர்? குழந்தைங்க பேர் பவித்ரா. யோகேஷ். யோகேஷ். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிறாங்க. ஆண்டவன் காலேஜ். ஓகே. பையன்? பையன் ஏஆர்கே சவுடாம்பிகா ஸ்கூல்ல 11th படிக்கிறான். 11th படிக்கிறார். ஓகே. ரெண்டு பேருக்குமே எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் சொல்லிருக்கேன். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய நம் நாட்டு சமையல்ல பர்மியன் ஃபுட் அதோ வந்து நம் நாட்டு சமையல் வழக்கப்படி நம்ம இருக்கக்கூடிய எவிடன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அதை வந்து டிஷ்லாம் முடிஞ்சுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் நல்லா நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அத்தோ ரெடி ஆகிடும். பட் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன வீக்காக பார்த்துட்டு வந்துருக்கீங்க. அத்தோ செய்ய பவுலில் வெங்காயம், முட்டைக்கோஸ், மோர் மிளகாயை வறுத்து பொடி பண்ணியிருக்கோம், பொட்டுக்கடலை மாவு, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே பூண்ட ஆயில வறுத்து வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணி, கடைசியா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி அது அழகா ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணுவோம்னா அத்தோ ரெடி. வியூவர்ஸ், எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டியில நம் நாட்டு சமையலுடைய ஒரு அழகான ஸ்டேஜ்ல இருக்கும், அதாவது டேஸ்டிங்ல இருக்கும். ஸோ நம் நாட்டு சமையல்ல பர்மீஸ்னுடைய ஃபேவரட் ஃபுட்டான அத்தோ அதை நம் நாட்டு முறைப்படி செய்திருக்கோம். அம்மா வந்து ரொம்ப சூப்பராக கலக்கியிருக்காங்க. அதை வந்துட்டு நான் ஆயில் கூடல நிறைய இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நம்ம ஆயில வந்து பூண்டை வறுத்து அதில் போட்டிருக்கோம், பட் அந்த ஆயில் தான் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து பிரிக்காமல் நல்லா சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்து அதே சமயம் வந்துட்டு ஃபுட்டும் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சதுக்கும் இப்போ நம்ம செஞ்சதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை நல்லா வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரி. ஓகே. எப்படி வந்திருக்கீங்களா? இதே டேஸ்ட் தான். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது. காய்கறிகள் வச்சு நிறைய டிஷ் நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் இதுவும் வந்துட்டு ஒரு ஒரு பெட்டரான டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாமே பச்சையாக இருக்குது, முட்டைக்கோஸ்லேருந்து கேரட்லேருந்து வெங்காயத்துலேருந்து எல்லாமே பச்சையாக இருக்குது. பூண்டா மட்டும் தான் மெனில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம். அது இல்லாமல் லெமன் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டிஷ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அத்தோ மோஸ்ட்லி நம்ம கொஞ்சம் நூடுல்ஸ் சேர்த்து போட்டோம் அப்படின்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். இந்த கண்டத்தில் அப்படியே கொஞ்சம் நூடுல்ஸையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க இன்னும் விரும்பி விரும்பி சாப்பிடும். ஆமாம். பட் என்ன, நூடுல்ஸ் வேக வச்சு நம்ம போட்டு பிரட்டும் இல்லைங்களா? ஆமாம். சூப்பர். ஸோ நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அத்தோ ரொம்ப அழகாக பார்த்தோம். இந்த சமைச்ச அம்மாவுக்கும் நம்முடைய டீம் சார்பாகவும் சீ தமிழ் அஞ்சரிப்பட்டியின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி. உணவே மறந்துல இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸைட்டிங் அண்ட் எக்ஸாட்டிக் டிஷ் பார்க்க போகிறோம், ஹனி கிளேஸ்ட் லேம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மட்டன், ஹனி, ஆயில், கொத்தமல்லி, லெமன், ரோஸ்மெரி, பூண்டு, உப்பு, எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர். ஸோ ஹனி கிளேஸ் லேம் இது வந்துட்டு ஆஸ் த நேம் சஜஸ்ட் வந்துட்டு இது வந்து மட்டன் இல்லைன்னா லேம் யூனோ இதை வச்சு பண்ணலாம். இது வந்து ஒரு மெடிட்டரேனியன் ஸ்டைல், அந்த யூரோப்பியன் ஸ்டைல், அரேபிக், இதில் எல்லாமே வந்துட்டு இந்த ஹனி கிளேஸ் லேம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ அம் கோயிங் டு ஆட் ஹனி. இது யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பெரிய லேம் ஷேங்க் யூனோ ஒரு ஃபுல் கால் யூஸ் பண்ணி செய்கிறது. பட் நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும், ப்ளஸ் போன்லெஸ் ஸ்கின்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வி ஆர் டூயிங் இட் வித் ஸ்மால் சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் லேம்போ ஒரு மட்டன் வச்சு பண்ணுறோம். ஸோ தேவையான அளவு ஹனி எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷே வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், பட் இதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ண போகிறோம், மோர் ஃப்ளேவர்ஸ். ஓகே,
அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்மெரி. ரோஸ்மெரி வந்துட்டு ஒரு ஹர்ப் இது. இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. இட்ஸ் வெரி வெரி ஃப்ரேக்ரண்ட். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் கால் ரோஸ்மெரி. இதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் லெமன் ஜெஸ்ட் அடுத்தது ஆட் பண்ண போகிறது. லெமன் ஜெஸ்ட் எலுமிச்சை பழத்தை துருவிக்கணும். அந்த தோல் வந்துட்டு நல்லா ஒரு கிரேட்டரில் கிரேட் பண்ணிட்டீங்கன்னா வாசனையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் அண்ட் த ஸ்மெல் ஓகே அந்த அரோமா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு ரீசன் எதுக்கு நம்ம அதை ஆட் பண்ணுறோன்னா ஆயில்ஸ் அந்த லெமனில் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்கின்ல தான் இருக்குது. ஸோ ஸ்கின்னை நல்லா ஃபுல் லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தென் யூ கிரேட் இட் ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லெமன் ஜெஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது பூண்டு அண்ட் கொத்தமல்லி. பட் இதை ஃபைனாக சாப் பண்ணணும். ஸோ அதை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்துட்டு நான் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ப்ரீஹீட் த அவன் அட் 250 டிகிரீஸ் ஃபைன்லி சாப்ட் கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லியும் பூண்டும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ்வலி வந்துட்டு இந்த லெமன் ஜெஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் முதல் நாள் ராத்திரி நீங்கள் வந்துட்டு இதை சோக் பண்ணி வச்சிங்கன்னா இட் கிவ்ஸ் மோர் ஃப்ளேவர். அண்ட் உங்களுக்கு சிக்கனாக இருந்தால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 20 மினிட்ஸ் ஊறினா கூட போதும். பட் இது லேம்ப் ஒரு மட்டனாக இருக்கிறதுனால ஃப்ளேவர்ஸை சோக் இன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதே வந்துட்டு வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வெஜிடேரியன் ஹனி கிளேஸ்டு டோஃபு பண்ணலாம், ஹனி கிளேஸ் பன்னீர் பண்ணலாம். அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஊற வைக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப நேரம் மேரினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெரி குவிக்லி யூ கேன் டூ இட். கொத்தமல்லி ஸோ நம்மளோட பேசிக் மேரினேட் வந்துட்டு இப்போ ரெடி. இதில் ஆட் பண்ண வேண்டியது இன்னும் நம்ம சால்ட் அண்ட் பெப்பர். ஓகே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் எவரெஸ்ட் பிளாக் பெப்பர். ஓகே இப்போ நம்மளோட பேசிக் மேரினேட் இஸ் ரெடி. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஹனி இருக்கிறதுனால ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் லேம்ப் ஆட் பண்ணிக்க போகிறேன் மட்டன் பீசஸை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால குக்கிங் டைம் வந்துட்டு கொஞ்சம் சேவ் ஆகும் நமக்கு. லேம்ப் இருந்தாலும் வந்துட்டு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் ஆகுது ஆகும் குக் ஆகிறதுக்கு. இந்த சைஸ் பீஸாக இருந்தாலும் நம்ம அவனில் தான் பண்ண போகிறோம் அதை. அண்ட் யூ கேன் ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஆலிவ் ஆயில் இஃப் நீடட். ஸோ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குவைட் சிம்பிள். அதில் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் இட்ஸ் அன் எக்ஸாட்டிக் டிஷ். யூனோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேக். ஏன்னா அவ்வளோ டைம் ஆகும் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரியலி ப்ளீஸ் சம்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே ஸோ இது வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் லெட் இட் ஜஸ்ட் சோக் ஓகே மேரினேட் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு இது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ திஸ் இஸ் ரெடி டு கோ இன் தி அவன். நம்மளோட அவனும் ப்ரீஹீட் ஆகிடுச்சு 230 டிகிரி சென்டிகிரேடில். இப்போது இந்த மாதிரி ஒரு ரேக், திஸ் இஸ் அ ரேக். இந்த ரேக்கில் தான் நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஓகே இந்த ரோஸ்மேரியோட ஸ்மெல் வந்துட்டு இட்ஸ் அமேசிங். இட்ஸ் ரியலி ரியலி குட். ஸோ இது கூட நீங்கள் சர்வ் பண்ணுறது வந்துட்டு ஏதாவது ஒரு பீல் ஆஃப் ஆல்மண்ட் பீல் ஆஃப் இல்லைன்னா வந்துட்டு ரிசோட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைஸ் ஐட்டம் யூனோ லைக் ஹார்ட் ரைஸ் வைல்ட் ரைஸ் ஜஸ்ட் மெயின்லி வித் கொஞ்சம் ஸ்டாக் வச்சு கொத்தமல்லி இல்லை புதினா இல்லை பேசல் லீஸ் ஏதாவது போட்டு நீங்கள் ஒரு ரைஸ் பண்ணிவிட்டு ஆன் த சைடு இது வச்சு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸாட்டிக் மெடிட்டரேனியன் மீல். பட் அகேன் இது குக் ஆகிறதுக்கு வந்துட்டு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பார்த்து வந்துடுங்க. ஹனி கிளேஸ் லேம் செய்முறை. ஒரு பவுலில் ஹனி, ரோஸ்மெரி, லெமன் ஜெஸ்ட், பூண்டு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, உப்பு, எவரெஸ்ட் பிளாக் பெப்பர், ஸ்லைஸ்ட் மட்டன், ஆயில்,
எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 minutes ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அவனை 230 degrees வச்சு லேம்பை ரெண்டு சைடும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஹனி கிளேஸ் லேம்ப் ரெடி. இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங் டிஷ்ஷோட ஐ கேட்ச் யூ நெக்ஸ்ட் டைம். Till then, this is Karpagam signing off. But you don't go anywhere. You know, pala recipes from Everest Masala's Anjari Petti. US Everest Masala Vadangam Anjari Petti show la ipo nam paakakudiya segment samipum parimaru. The cook pandradhukaga ma'am undukaga first avangala welcome pannidalam. Hi ma'am, vanakkam. Vanakkam. Unnudaiya peyar? Barani Lakshmi. Barani Lakshmi, enna pannit irukinga? Housewife. Eppayadhu time cook panningala eppume samayil kattum thaan irukinga? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. மதர் இன்லா இருக்காங்க. மதர் இன்லா இருக்காங்க. அதனால அவங்க வேலை வாங்கிட்டு நீங்க சும்மா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அவங்களும் சமைப்பாங்க நானும் சமைப்பேன். அவங்களும் சமைப்பாங்க நீங்களும் சமைப்பீங்க. ஓகே. அவங்க என்ன நல்லா சமைப்பாங்க நீங்க நல்லா சமைப்பீங்க? நான்வெஜ் தான் அவங்க. அவங்க நீங்க பியூர் வெஜ்ஜா? பியூர் வெஜ். பியூர் வெஜ் தான் சமைப்பீங்க. நான் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டேன். என்ன சொல்றீங்க? சாப்பிட மாட்டேன். மிருகங்கள் மேல அவ்வளவு அன்பா இல்ல உயிர்கள் மேல? அப்படிலாம் கிடையாது. அப்பிலந்தே அந்த ஒரு இன்ட்ரஸ்ட் இல்ல. சாப்பிறதுல இன்ட்ரஸ்ட் இல்ல. ஸ்கூலுக்கு போனா கூட சரியா சாப்பிட மாட்டீங்கல்ல அப்பெல்லாம் சின்ன வயசுல? அப்படியும் கிடையாது. அப்படியும் கிடையாது. அப்பெல்லாம் நல்லா சமைச்சீனி இல்ல? அதெல்லாம் சமைச்சீனி அவ்வளவு. ஓகே. சோ இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? சாப்லா வேப்புடு. சாப்லா வேப்புடு. வேப்புடு அப்படினா ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரையா? சாப்லா வேப்புடு. இது என்ன தெலுங்கு டிஷ்? ஆமா. ஓகே. சோ சாப்லா வேப்புடு அப்படினா என்ன மீனிங் அது? இது வரைக்கும் நாங்க ஃபேமிலியா டூர் போயிருந்தோம், நெல்லூர் போயிருந்தோம். ஓகே. அப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து எடுத்து அவங்களே நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அப்ப கேட்டேன் என்ன பேருன்னு கேட்டேன். அவங்க செய்யறது பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அத பார்த்து கத்துக்கிட்டேன். ஆமா. அதனால அந்த ஃபிஷ் வந்து இன்னைக்கு அங்கரி பிரிஷோக செய்றீங்க. ஆமா. செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கறது பாத்துருங்க. வஞ்சிர மீன், எண்ணெய், கார்ன் ஃப்ளார், முட்டை, ரைஸ் ஃப்ளார், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எவரெஸ்ட் சில்லி பவுடர், எவரெஸ்ட் தனியா தூள். தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்தாச்சு. இதில் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இப்போ சொல்லுங்க மேடம். இப்போ வந்து நான் ஏற்கனவே ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நல்லா கழுவி மேரினேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? மேரினேட் பண்ணி வந்து ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் போட்டு சால்ட் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிருக்கணும். மேக்னேட் பண்ணி இன்னும் மேக்னேட் பண்ணணும். இந்த இதெல்லாம் ஓ அது ஊரத்துக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். இன்ஸ்டன்ட் தான். அப்படியே பண்ணிக்கலாம். ஓ இதுதான் அந்த சாப்லா வேப்புடனுடைய டெக்னிக் இல்லையா? ஆமா. அப்படியே வச்சுக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் ஊறணும். இது ஊறணும் இல்ல. ஓகே. இது சாஃப்ட்டா தான் இருக்கும். அதனால இன்ஸ்டன்ட்டா அப்படியே பொரிச்சு எடுத்துறோம். ஓகே. சோ சிக்கன்லயும் இந்த மாதிரி செய்யலாம். பட் இப்போ நம்ம செய்யிறது வந்து ஃபிஷ்ல. ஆ. ஓகே. சோ இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சில விஷயங்கள் செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம இப்போ என்னென்ன விஷயங்கள் அதல போடணும் மேம்? எக். எக் எல்லோ மட்டுமா இல்ல ஃபுல்லா? இல்ல ரெண்டுமே. ரெண்டுமே mix பண்ணிருக்கேன். ஆமா ஒரே எக். நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே. இத அப்படியே ஊத்திடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் garlic paste. ஜிஞ்சர் garlic paste இது என்ன டேஸ்ட்காக நாம ஆட் பண்றோம்? மோஸ்ட்லி நான் வெஜ்க்கே ஜிஞ்சர் garlic paste தான் பேஸே. ஓகே. இது இது எத்தனை டீஸ்பூன் போடு? 1 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் அப்படியே. அவ்வளோ வேண்டாம். கம்மியா. ஓகே. அளவு நம்ம இந்த ஃபிஷ்க்கு தவுந்தாப்புல தான். ஓகே. இது ஓகேவா? ஆ ஓகே. நெக்ஸ்ட் மேம் கார்ன் ஃப்ளவர் 1 ஸ்பூன். கார்ன் ஃப்ளவர் 1 ஸ்பூன். ஓகே. மைதா. மைதா கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணு மைதாவும் ஆட் பண்ணு. ஆமா அதே இது. கம்மியா? கம்மியா போடு. அரிசி மாவு. அரிசி மாவு இதுவும் சேம் அதே தான் அளவு. எவரெஸ்ட் chili powder. ஓகே. இது நம்ம காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். நீங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கூட இருந்தாதான் நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்றதனால கொஞ்சம் எடுப்பா தெரியும். எடுப்பா தெரியும். இப்போ இவ்வளவு போதுமா? இல்ல அதுல ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போடலாம். இதுல 3 ஸ்பூன் போடுமா? ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது அதோட காரம் குறஞ்சிரும். ஓகே. எவரெஸ்ட் தனியா தூள். ஓகே. இது எவ்வளவு? அதுல ஒரு 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன். போதும்.
பீச்சா இல்ல ஹோட்டலா பீச் பீச்சா பீச்லயே சுட சுட செஞ்சு கொடுத்தாங்க ஆமா ஓகே நீங்க அங்க சாப்பிடும்போது மோஸ்ட்லி ஆந்திரா அப்படினாவே ரொம்ப ஸ்பைசியா இருக்கும் ஆமா நீங்க வீட்ல எப்பவுமே ரெகுலரா ஸ்பைசி ரொம்ப யூஸ் பண்ணுவீங்களா இல்ல இல்ல கம்மியா தான் நார்மலா இருக்கும் நார்மலா இருக்கும் பட் இந்த டிஷ் வந்து நம்ம ரொம்ப ஸ்பைசியா செய்ய போறோமா இல்ல நார்மலா செய்ய போறோமா இதல நம்ம கூட தான் ஸ்பைஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது அதோட இது கம்மி ஆயிருக்கும் நார்மலா இருக்கும் ம் சரி ஓகே இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படினா மேரினேட் பண்ண தெரியல நாம இத mix பண்ண உடனே நான் உடனே எண்ணெயில போட்றலாம் இல்லையா சோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் அதல ஊத்திக்கலாமா ஓகே ஓகே சோ இது மோஸ்ட்லி இது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா ரீஃபைண்ட் ஆயில் தான் எப்பவும் ஓகே சோ இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இத நாம எப்படி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஆமா டீப் ஃப்ரை பண்ணி யூசுவலா ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அது மாதிரி அதே மாதிரி தான் ஓகே எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு கேட்டிங்கனா இதல salt ஆட் பண்ண மாதிரியே தெரியல இல்ல நான் இதல ஆட் பண்ணி சொன்னே ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன் ஆட் பண்ணிட்டேன் ஓ ஃபிஷ்ல நம்ம ஊற ஃபர்ஸ்டே வந்து கலர் பவுடரும் கலர் பவுடரும் கேசரி பவுடர் போட்டுருக்கீங்களா ஆமா கேசரி பவுடரும் salt-உம் lemon நம்ம lemon இது மூணையும் போட்டு நம்ம ஊற வச்சிருந்திருக்கோம் முதல்ல ஆமா அப்படி தானே எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் அது அது ஊற வைக்கணும் இல்ல சும்மா கலந்து வச்சு கலந்து வச்சிருக்கோம் ஓகே சரி ஓகே என்ன பண்ண போறோம் அப்படினா என்ன நல்லா காயறதுக்குள்ள மேம்னுடைய ஹாபீஸ்ல என்ன அவங்களுக்கு வேற என்ன டிஷஸ்லாம் தெரியும் அப்படிங்கறத இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்க மேம் உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்னென்ன சாங்ஸ் கேப்பேன் சாங்ஸ் கேப்பீங்க எனக்கு ஒரு கிட் இருக்கு அத பார்க்கவே சரியா இருக்கும் அப்படியே அவங்க பேர் என்ன கிருஷாந்தி கிருஷாந்தி அதானே ரொம்ப பிரசாந்தி மாதிரி கிருஷாந்தி ஆமா கிருஷ்ணரோட ஓகே என்ன படிக்கறாங்க 1.5 இயர்ஸ் ஆகுது 1.5 இயர்ஸ் ஆகுது நல்லா செட்டப் பண்ணுவாங்களா ஆ அளவே இல்ல அதுக்கு சோ உங்களுடைய குக்கிங் உங்களுடைய திருமணம் ஆக போகுது அப்படிங்கற போது நீங்க கொஞ்சம் சமையல் கத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அது வெஜிடேரியன் தான் எங்க வீட்ல வெஜிடேரியன் தான் வெஜிடேரியன் தான் இங்க தான் நான்வெஜ் நான்வெஜ் ஓகே சோ அப்போ நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சு நீங்க நல்லா சமைச்சேன் அப்படிங்கற ஃபுட் என்ன பிஃபோர் மேரேஜ் நல்லா வெஜிடபிள் பிரியாணி ஓ எடுத்தோம் தக்காளி சாதம் இல்ல ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் இருந்தது ஓகே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு அம்மா சாப்பிட்டு என்ன சொன்னாங்க உப்பு கம்மியா இருக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பைஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படினு சொன்னாங்க ஓகே சோ இப்போ நான்வெஜ் நல்லா கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா அதாவது வேற வழி இல்லாம ஹஸ்பண்ட் வந்து மூணு வேளையும் கரெக்ட்டா எது இருந்தாலும் விரும்புவர் அப்படியே விரும்புவர் ஓகே சோ அப்படி இருக்கும்போது நான்வெஜ் நீங்க சாப்பிட மாட்டீங்க உப்பு புளி மிளகாய் எல்லாம் எப்படி கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுவீங்க அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது வேற வழி இல்லன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஓ சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப இப்ப சாப்பிடுவீங்க சாப்பிடுவேன் அப்புறம் என்னமோ நான் வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தீங்க ஆரம்பத்துல இல்ல இப்பயுமே கம்பல்ஷனால தான் கம்பல்ஷனால ஹஸ்பண்ட் ரொம்ப கடைபிடிச்சுவாரோ ஆமா அது சாப்பிட்டா நல்லது நல்லது ஹெல்தி அப்படினு சொல்றாரு அதனால வேற வழி இல்லாம சாப்பிடலாம் கண்டிப்பா சரி ஓகே அவங்களுடைய பொழுதுபோக்கு கேட்டாச்சு என்னெல்லாம் சமைப்பாங்க அது கேட்டாச்சு என்ன பண்ண போறோம் அப்படினா ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம் இது பார்க்கறதுக்கு சில்லி சிக்கன் மாதிரியே இருக்குங்க ஆமாம் ஸோ அது அந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியா ஆமாம் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக நார்மலாக நம்ம ஊரில் செய்கிற மாதிரி ஃபிஷ் மாதிரியே இருக்குமா இல்லை நீங்க அந்த நெல்லூர்ல டேஸ்ட் பண்ண மாதிரி அந்த ஃப்ளேவர்ல இருக்கு காரம் ஜாஸ்தி இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் பட் நீங்க நெல்லூர் ஸ்டைலே செய்துக்கிங்களா இல்ல நம்மளுடைய இல்ல இதுல கம்மி தான் காரம் காரம் கம்மி தான் நம்ம கல்ச்சர் கேத்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டைலுக்கு மாத்திட்டீங்களா ஆமா ஓகே இது வந்து ஃபிஷ் ஃப்ரை அப்படி நடல்ல இருந்து பாக்குறவங்க கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க ஏதோ சில்லி சிக்கன் போடுறாங்க போடுறது நினைச்சுவாங்க சோ நம்ம இதுக்கு செய்யற மீன் வந்து வஞ்சர மீன் மட்டும் தான் இல்லையா இது வந்து டேஸ்ட் இருக்கும் அதுக்காக நம்ம வேற என்ன ஃபிஷ் எல்லாம் செய்யலாம் सपोज வஞ்சிரம் கிடைக்கலனா விலங்கா மீன் விலங்கா மீன் ஓகே சோ இது வந்து நம்ம நல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறோம் சோ இதே மாதிரி நம்ம அடுத்து இன்ன கொஞ்சம் போட போறோம் ஜஸ்ட் நல்ல ஸ்மெல் இருக்கு அந்த ஸ்பைசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் சோ இப்போ மிச்ச இருக்கக்கூடிய இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் நாம இப்போ டீப் ஃப்ரை பண்ண போறோம் ஓகே ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு சோ இப்போ கண்டிப்பா இது வந்து நம்ம டேஸ்டிங்க்கு நம்ம யாராவது இன்வைட் பண்ணியே ஆகணும் நம்ம டேஸ்டிங் யார் வர போறோம் மேடம் ஹஸ்பண்ட் வராங்க ஹஸ்பண்ட் வராங்கடா அவங்க பேரு சதீஷ் குமார் சதீஷ் குமார் சார் என்ன பண்றாரு
அவர் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு சதீஷ் குமார் சார் வருவாங்க அப்புறம் உங்களுடைய குழந்தை பேர் கிருஷ்ணாந்தி இல்லையா கிருஷாந்தி ஓ கிருஷாந்தி கிருஷாந்தி வராங்களா ஆமா ஓகே சூப்பர் இப்போ இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேர் வந்து டேஸ்ட் பண்ண போறாங்க பட் அதுக்கு முன்னாடி ரீகேப் பார்த்துட்டு வந்து சாப்ல வேப்படு செய்ய ஒரு பவுல்ல ஃபிஷ் ஏற்கனவே எலுமிச்சை சாறு மீன் கலர் பவுடர் இது மூணையும் போட்டு ஊற வச்சிருக்கோம் அது கூட முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கார்ன்ஃப்ளார் மைதா அரிசி மாவு எவரெஸ்ட் சில்லி பவுடர் எவரெஸ்ட் தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் ஃபிஷ்ஷை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சாப்பில் வேப்படு ரெடி வியூவர்ஸ் இன்னைக்கு எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரைப்பட்டியில் சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக ஒரு நெல் ஒரு டிஷ் செஞ்சுருக்காங்க இதுவும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க மேம்னுடைய அன்பு கணவர் திரு சதீஷ்குமார் அவர்கள் ஸோ இன்னைக்கு உங்களுக்காகவே வந்துட்டு அவர் அழகான டிஷ் செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்கா இதெல்லாம் சாப்பிட்றீங்களா எல்லாமே சாப்பிட்றீங்களா அவ்வளோ பிரியாளா நீங்கள் ஆ ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் எங்களுக்காக டேஸ்ட் பண்ணதுக்காகவும் மேம்க்கும் பெரிய நன்றிகள் எங்களுக்கு குக் பண்ணதுக்காகவும் ஸோ இன்னும் நீங்கள் நிறைய வெரைட்டியான டிஷ்லாம் வந்து கண்டிப்பாக இன்னும் செய்யணும்னு நீங்கள் வாழ்த்துக்கள் அவ்வளோ பேசுங்க ஓகே இன்றைக்கி நம்முடைய சமைப்பும் பரிமாறுவோம் செக்மெண்ட்டில் சாப்பில் வேப்படு டிஷ் செஞ்சோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் அப்படின்னாவே ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற சமாச்சாரங்கள் இதில் எதுவுமே இல்லை உடனே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சலி பெட்டியின் அறுசுவையில் ஒரு சுவை இதோ உங்கள் ஷெஃப் லியோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வெண்டை ப்ரான் மண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் டிஷ் இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது வெண்டைக்காவை போட்டு புளி மண்டின்னு ஒரு டிஷ் இருக்குது அப்புறம் செட்டிநாடு சமையலில் நிறையா பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே வெஜிடேரியனில் இருந்துச்சு இதே ஒரு நான் வெஜிடேரியனை காம்போ பண்ணி பார்த்தா நான் வெஜிடேரியன் பேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம மற்ற நான்வெஜ் ஆட் பண்ணுறதோட சீ ஃபுட் காம்பினேஷனில் போனால் நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது ப்ரான்ஸ் ரொம்ப அதில் அருமையாக சூட் ஆச்சு ஸோ இப்போ அதை வச்சு தான் நம்ம இந்த டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் ப்ரான்ஸ் எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உப்பு புளிக்கரைசல் பச்சை மிளகாய் மல்லி இலை எவரெஸ்ட் கொரியாண்டர் பவுடர் எவரெஸ்ட் சில்லி பவுடர் ஆயில் இப்போ சமைக்க போகலாமா முதல்ல பேன் எடுத்து அடுப்பில் வைங்க வச்சுட்டு லைட் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து ஆயில் ஒரு 2-3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஸோ ஆயில் ஹீட் ஆகும் போது நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இதை நம்ம ரொம்ப ஆனியன் இது மாதிரிலாம் கொடுக்க போகிறதில்ல ஏன்னா இது மண்டியில் அந்த ஸ்டேஜில் கொண்டு வர போகிறனால நம்ம ஃபினிஷிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் ப்ரான்ஸும் தான் இந்த காம்பினேஷனில் தான் இந்த டிஷ்ஷை முடிக்க போகிறோம் ஸோ இதில் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை டைரெக்டாக ஆயில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மிக்சிங் காம்பினேஷன் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஜிஞ்சர் கார்லிக் நல்லா குக் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஒரு ஆயிலில் குக் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்துட்ருக்கு இந்த அரோமா வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போகும் அரோமா இல்லாமல் குக் பண்ணோன்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வராது ஸோ இப்போ அது ரெடி ஆகிடுச்சு க்ரீன் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் ஸோ இப்போ வெண்டைக்காவை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ வெண்டைக்காய் வந்து அந்த ஆயிலில் வந்து ஹை ஹீட்டில் வச்சு ஆட் பண்ணோம் அப்படி இல்லை அப்படி என்ன ஆகுனா அந்த ஒரு சாகினஸ் வந்துடும் கொஞ்சம் அந்த ஃப்ரையிங் ஸ்டென்ஸ் வேணுன்றதுக்காக நம்ம அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணுறோம் இப்போ நம்ம இதை கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம் ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு 1/2 டன் நல்லா அந்த கலர் மிஸ் ஆகிடக்கூடாது அந்த க்ரீன் கலர் அதோட இருந்துகிட்டே இருக்கணும் ப்ரான்ஸை மட்டும் எடுத்து போடுவோம் அதில் வாட்டர் இல்லாமல் ஏன்னா ப்ரான்ஸில் ஜென்ரலாக வாட்டர் இருக்கும் ஸோ ப்ரான்ஸ் வெண்டைக்காவும் நல்ல ஒரு காம்பினேஷனில் அப்படியே கம்பைன் ஆகி குக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு
ஸோ நம்ம சால்ட் வந்து கொஞ்சம் சீசனலாக பார்த்து ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ப்ரான்ஸில் வந்து ஜென்ரலாக சால்ட்டோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வெண்டைக்காய்க்கு காம்பினேஷனை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எவரெஸ்ட் சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் டு முக்கா டீஸ்பூன். எவரெஸ்ட் கொரியாண்டர்ஸ் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன். நல்ல ஒரு சூப்பர் அரோமா வருது. நான் முதல்ல எப்பயுமே நான் செய்கிற மாதிரி முதல்ல புளி மேலே இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஊற்றுங்க. அது குக் ஆகட்டும். இப்போ மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து புளி கரைசல், ஃபயரை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஏன்னா அது அப்படியே அந்த மசாலா அதில் கம்பைன் ஆகி குக் ஆகணும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சால்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா சப்பாத்தி ரோட்டி இதோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் பாயில் ஆக விடலாம். அந்த மீன் டைமில் நீங்கள் ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல அடுப்பில் வந்து அதில் ஒரு நல்ல பேன் வச்சு ஆயில் ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு வதக்க வதக்குங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரும்போது அதில் ப்ரான்ஸ் ஆட் பண்ணுங்கள். ப்ரான்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் அதில் சால்ட் ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரான்ஸில் ஏற்கனவே சால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் எவரெஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர், எவரெஸ்ட் மிளகாப்பொடி, எவரெஸ்ட் தனியாத்தூள், புளி கரைசல் இதெல்லாம் சேர்த்து நல்லா திக்காக ஒரு கிரேவி வர அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சால்ட்டை கொடுத்து அது அருமையான முறையில் எடுத்து வச்சு சர்வீஸ் பண்ணிங்கன்னா ப்ரான் வெண்டை மண்டி ரெடி. ஓகே, இப்போ நம்ம ப்ரான் வெண்டை மண்டி அருமையாக ரெடியாக இருக்குது. சும்மா பார்க்க நாக்கு அப்படியே சொல்லட்டுது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செஃப் லியோ. வணக்கம் நேர்களை, நீங்கள் பார்த்துருக்குது எவரெஸ்ட் மசாலா அஞ்சரை பேட்டி. இது என் சமையல் அறையில், நான் உங்கள் கங்கா. ஸோ டெய்லி என்னோட கிச்சனில் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் குக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோட கிச்சனில் உங்களுக்காக நான் குக் பண்ணி காட்ட போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில் எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய், பச்சை மிளகாய், எவரெஸ்ட் பெப்பர் பவுடர், வெங்காயம், உப்பு, முட்டை, தக்காளி, டொமேட்டோ பியூரி, பாயில்டு ரைஸ். பாயில் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து எவரெஸ்ட் கரம் மசாலா ஆட் பண்றேன், எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்றேன், எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து மிளகாய் தூள் அதுக்கு ஏத்த அளவு போட்டுக்கோங்க. இதோட வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். சோ இந்த மிக்சரோட
கொஞ்சமா வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எசன்ஸ் फ्लेவர்க்காக தான் ஆட் பண்றேன் இதோட வந்து எவரெஸ்ட் பெப்பர் பவுடர் ஆட் பண்றேன் சோ ஸ்பைஸ் நிறைய சாப்பிடுவீங்க அப்படினா பெப்பர் பவுடர் நிறைய போட்டுக்கலாம் இதுல வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு குக் பண்ணி பாயில் பண்ணி வச்சிருக்கேன் சோ எக்ஸ் அது வந்து பெப்பரோட நான் வந்து நான் மாரினேட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து இந்த மிக்சரோட ஆட் பண்ண போறேன் இதோட வந்து கொஞ்சமா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து கொஞ்சமா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் राइस ऐड பண்ண போறேன் சோ கொஞ்சம் வந்துட்டு மசாலா கெட்டி ஆகணும் இப்போ மசாலா வந்து நல்லா கெட்டி ஆயிச்சு இப்போ சோ இதுல வந்து நான் பாயில் ரைஸ் வந்து ऐड பண்றேன் சோ ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சிருந்தேன் மசாலா வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கறனால வந்து நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலா கொத்தமல்லி பாயில்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இது எப்படி பண்ணுறது ரீகேப் நீங்க பாத்துட்டு வாங்க பாயில்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யிறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க कड़ा सूडानोने एन ऊतिको कट पड़ी वो आनियन आड पड़ो कट पड़ी वो पचमि आड पड़ो देवान उप आड पड़ो एवरेस्ट गरम मसाल आड पड़ो एवरेस्ट धनिया तूल आड पड़ो एवरेस्ट मिगाय तूल आड पड़ो ना वदंगिटोद तक आड पड़ो कुछ टोमेटो प्यूरी आड पड़ो एवरेस्ट पेपर पउडर आड पड़ो मिक्सरो बॉयल्ड एग्स आड पड़ो கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவியோட பாயில் ரைஸ் ஆட் பண்ணி ஃபைனலா கொத்தமல்லி mix பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா பாயில்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பாயில்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது ரீகேப் பண்ணி பாத்துるீங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ் சோ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சோ இது மாதிரி வேற ஒரு ஈஸியான டிஷ்ஓட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் சோ till then take care it's me Ganga signing off bye bye இன்னைக்கு நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்ய போறோம் சோ இந்த தகவல்கள் மற்றும் குக்கிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறோம் இதே மாதிரி நாளைக்கும் நிறைய தகவல்களோட இன்னும் டேஸ்ட்ஃபுல்லான குக்கிங்கோட உங்களை மீட் பண்றேன் சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்ப்ளே ஆயிருக்கிற நம்பருக்கு மறக்காம எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க நாங்க உங்களை மீட் பண்றோம் சோ we will meet next day until then bye from it சூர்யா இது எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி